வாங்க, இன்றைக்கி நம்ம ஃபுட் கார்னரில் தீபாவளி ஸ்பெஷலாக தேன் குழல் முறுக்கு செய்ய போகிறோம். அது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. வாங்க, அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ தேன் குழல் முறுக்குக்கு 125 கிராம் உளுந்து எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை வறுத்துட்டு வந்துடலாம். இதை நல்லா கருகு விட்டுறாமல் பச்சை வாசம் போகிற வரைக்கும் லைட்டாக வறுத்துக்கிடலாம். இந்தளவுக்கு வறுத்துக்கிடுவோம், ஒரு வாசம் வரும், அந்தளவுக்கு வறுத்தா போதும். ரொம்ப கருகு விட்டுறக்கூடாது. நல்லா மணம் வரும்போது நம்மளுக்கு இந்த நிறம் வந்திருக்கும், அதே போதுமானது. இப்போ எடுத்துடலாம், ஆற வச்சிடலாம். இப்போ வறுத்த உளுந்தை போட்டுடலாம் ஜாரில். இது வந்து 50 கிராம் பாசிப்பருப்பு, இது வறுக்க தேவையில்லை. இதையும் உள்ளே போட்டே நல்லா அரைச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா பவுடர் அரைச்சிக்கிட்டோம். இதை நம்ம இப்படி சளிச்சிடணும், சளிச்சிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா நைஸாக சளிக்கிற சல்லடையில் நம்ம அதை சளிச்சுக்கிடலாம். இது வீட்டில் அரைச்ச இடியாப்பம் மாவு தேங்க, பச்சரிசி மாவு. நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கடையில் வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்குங்க. 1/2 கிலோ பச்சரிசி மாவு, 1 ஸ்பூன் எள்ளு போட்டுக்கலாம், சீரக ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது வந்து கட்டி பெருங்காயங்க, ஒரு ஸ்பூனு நல்லா தண்ணியில் ஊற போட்டு வச்சுருந்தேன், அதை ஊற்றிடலாம். இப்போ முறுக்குக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். பட்டர் 1/50 கிராம் போட்டுக்கலாங்க. ரொம்ப போட்டால் முறுக்கு நல்லா இருக்காது, 1/50 போட்டுக்கலாம். இப்போ தேன் குழல் முறுக்குக்கு எள்ளு சீரகமெல்லாம் போடுவாங்க, ஓமம் போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து எனக்கு முறுக்குக்கு போட்டாவே, தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு ஓமம் போடுறேன், 1/4 ஸ்பூனுக்கு குறவா. இது எல்லாமே இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம நல்லா பிசைஞ்சுக்கிடலாம் மாவை. இது 450 மில்லி தண்ணி ஊற்றிருக்கேங்க நான். இது அரிசி பழசாக இருந்தால் கொஞ்சம் சேர்த்து பிடிக்கும், நல்லா புது அரிசியாக இருந்தால் கம்மியாக பிடிக்கும். பார்த்து ஊற்றி இந்த பசத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. நம்ம புளியும் போது தண்ணி தெளித்து கொஞ்சம் மாவை, டைட்டு மாவை கொஞ்சம் லூஸ் பண்ணி புளிஞ்சுக்கிடலாம். நீங்கள் நிறைய ரெசிபி கேட்டிருக்கீங்க கமெண்டில், காலிஃப்ளவர் 65 கேட்டிருக்கீங்க, சிக்கன் குழம்பு கேட்டிருக்கீங்க. நீ அடுத்த வீடியோவில் நான் போடுறேங்க கண்டிப்பாக. இந்த 3 ஓட்டை இருக்கிற அச்சில் தாங்க நான் போட போகிறேன். இதே நம்மளுக்கு தேன் குழல் முறுக்கு நல்லா இருக்கும். இப்போ லைட்டாக தண்ணியை தொளிச்சு கொஞ்சம் மாவை தளர்வு ஆக்கிடணும். இது கெட்டியாகத்தே இருக்கணும், நம்ம பிசைகிற மாவு தான் தளர்வாக இருக்கணும். நம்ம இப்படியே போட்டோம்னா பிரிஞ்சு போன மாதிரி ஆயிரும் முறுக்கு. அதனால் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கிறணும். தண்ணியை லைட்டாக விட்டு ரொம்ப விடக்கூடாது. கொஞ்சம் தொட்டு தொட்டு கையை இப்படி நினச்சி கொஞ்சம் மாவை வந்து தளர்வாக பண்ணிக்கிறணும். இப்போ உலக்கில் போட்டுடலாம். இது நல்லா குறைச்சானல்லையதே இங்கே சுடணும். இப்போ நம்ம குட்டி குட்டி முறுக்காக போட்டுக்கலாங்க, அது நல்லா இருக்கும் நம்மளுக்கு. இந்த தேன் குழல் முறுக்கு நல்லாயிருக்கும் இப்படி போட்டுக்கிட்டா. இது எல்லா முறுக்கு மருந்தாங்க, இந்த கொதி அடங்கணும்னு எடுத்துடணும். நம்ம நல்லா பொறிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு. இந்த தீபாவளிக்கு இனிப்பு கார வகைகள்லாம் நான் நிறைய போட்டிருக்கேங்க நம்ம சேனலில். நீங்கள் போய் அதை பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஏதாவது ரெசிபி இது வேணும்னா கேளுங்க, நாங்கள் கமெண்டில் நான் செஞ்சு போடுறேன். நல்லா இப்போ நம்மளுக்கு கொதி அடங்கிருச்சு, இப்போ எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, எவ்வளோ அழகாக நம்ம தேன் குழல் முறுக்கு பண்ணிட்டு வந்துட்டோம். நீங்களும் இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.